வணக்கம் நண்பா. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு க்ளவுட் மைனிங் சைட்டை பற்றி பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா கிரிப்டோ கரன்சி மைனிங் சைட் தான். இந்த டாப் கரன்சி எல்லாமே பிட்காயின், லைட் காயின், டோயு காயின், எத்தீரியம் அப்படின்னு நிறையா கரன்சி கொடுத்துருக்காங்க. வித் நமக்கு வந்து யூஸ் நல்லாசும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைட் மூலமாக நம்ம எப்படி ஏர்னிங்ஸ் வந்து எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதில் ஆரம்பத்துலேயே இந்த சைட்டில் வந்து சொல்லியிருக்காங்க, இதில் வந்து எனி டெபாசிட் ரிக்யூர்ட் நாட் ரிக்யூர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம டெபாசிட் பண்ணோம் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் இல்லை வித்ட்ரா பண்ணுறதுக்கு. இதில் ப்ராஃபிட் நமக்கு எவ்வளோ கிடைக்கும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம எப்படி சைன் அப் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சைன் அப் லிங்க் பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அது மூலமாக நீங்கள் அந்த லிங்க்கை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். லிங்க்கை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சைன் அப் அப்படின்னு இருக்கும், சைன் அப்பை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்கள் நேம், உங்கள் ஈமெயில் அட்ரஸ், அதே போல் உங்கள் பாஸ்வேர்ட், கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட்லாம் கொடுத்துட்டு சைன் அப் அப்படின்னு கொடுத்துருங்க. இந்த நாட் கேப்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சைன் அப் கொடுத்துக்கோங்க. சைன் அப் கொடுத்த பிறகு லாகின் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், லாகின் பண்ணி சைன் இன் அல்லது லாகின் ஆப்ஷன் இருக்கும், அது மூலம் நீங்கள் வந்து சைன் அப் பண்ணிக்கோங்க, சைன் இன் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, இப்போ பார்த்தீங்கன்னா சைன் இன் ஆயிடுச்சு. நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. நம்ம வந்து பஸ் லெவலில் இருக்கோம், ஸோ நம்ம வந்து ஜீரோ ப்ராஃபிட்டில் இருக்கோம், சார் ஒன் ப்ராஃபிட்டில் வந்து இருக்கோம். பஸ்ஸில் ஜீரோ லெவல் அப்படின்னா ஒன் ப்ராஃபிட்டு, பஸ் லெவல் அப்படின்னா 2% ஆஃப் ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து பஸ் லெவலில் இருக்கோம். ஸோ நம்ம இதில் எவ்வளோ இனிங்ஸ் எடுத்துடலாம் அப்படிங்கிறத பா சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜிஹெச்எஸ் பவர் கொடுத்துருக்காங்க, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி கொடுத்துருக்காங்க, ஏத்ரியம், பிட்காயின், லைட் காயின், டோகி காயின்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு எந்த கரன்சி தேவையோ அந்த கரன்சியை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் மைனிங் பண்ணுறதுக்கு. இப்போ உங்களுக்கு பிட்காயின் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் இதை இது வந்து ஸ்விப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிட்காயின் வந்து 100% ஆஃப் ஜிஹெச்எஸ் பவர் வந்து யூஸ் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து பிட்காயின் வந்து மைனிங் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு பிட்காயின் வேணாம், எனக்கு வேறு ஏதாவது கரன்சி வேணும், டோகி காயின் வேணும் அப்படின்னா டோகி காயினை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா எனக்கு வந்து யூஎஸ் டாலர்ஸ் வேணும் அப்படின்னா யூஎஸ் டாலர்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. என்னோட ஒப்பீனியன் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் டாலர்ஸை மைனிங் பண்ணதான் ரொம்ப ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன் தான் நான் சொல்லுவேன். ஸோ நம்ம வந்து வித்ட்ரா பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஸோ நான் வந்து இப்போ யூஎஸ் டாலர்ஸ் வந்து மைனிங் பண்ண செட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் 100 GHz பவரும் பார்த்தீங்கன்னா 100% வந்து யூஎஸ் டாலர்ஸை மட்டும் மைனிங் பண்ண செட் பண்ணியிருக்கு. தயவுசெய்து யாரும் பார்த்தீங்கன்னா பிட்காயினில் கொஞ்சம், லைட் காயினில் கொஞ்சம் அப்படின்னு பவர்ஸை வந்து செட் பண்ணாதீங்க. ஏன்னா மைனிங்காக ரொம்ப நாள் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் வந்து வித்ரா பண்ண முடியாது. நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஃபுல் பவரையும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கிரிப்டோ கரன்சியோ இருக்கட்டும் இல்லைனா யூஎஸ் டாலர்ஸாக இருக்கும், அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இப்போ ஓகே, யூஎஸ் டாலர்ஸ் வந்து மைனிங் ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட் வந்து ரெப்ளீஸ் அப்படின்னு இருக்கும். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே மைனிங் பண்ண கரன்சி. இப்போ என்கிட்ட யூஎஸ் டாலர்ஸ் வந்து $1 வந்து மைனிங் ஆகிடுச்சி, அதை கொடுத்து என்னோடய பவர் வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணும், மைனிங் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணும் அப்படிங்கிறத ரெப்ளீஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து மைனிங்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வித்ராவல் ஆப்ஷன் இருக்குது, வித்ராவல் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு எந்த கரன்சி வித்ரா பண்ணுமோ அந்த கரன்சி சூஸ் பண்ணிக்கோங்க. பிட்காயின் பார்த்தீங்கன்னா மினிமம் வித்ரா சொல்லியிருக்காங்க 0.001 அப்படிங்கிற அமௌண்ட்டு, லைக் கேன்னு சொல்லியிருக்காங்க 0.1, டாய் கேன் பார்த்தீங்கன்னா 3000 டாய் கேன் மினிமம் வித்ரா, எத்திரியும் பார்த்தீங்கன்னா 0.0025 அப்படிங்கிற அமௌண்ட் வந்து மினிமம் வித்ரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை யூஎஸ் டாலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் $1 ரீச் பண்ணால் நம்ம வந்து வித்ரா பண்ணிக்கலாம். ஸோ இது இருக்கிறதுலையே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான வித்ரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்திரியம் அண்ட் யூஎஸ் டாலர்ஸ் ரெண்டு தான் கொஞ்சம் கம்மியான வித்ராவாக இருக்குது. ஸோ இதை இந்த ரெண்டு கிரிப்டோ கரன்சியில் ஏதோ ஒன்று நீங்கள் வந்து மைனிங் பண்ணிக்கலாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணுற மூலமாக இனிங்ஸ் வந்து எடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் அதையும் எனபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணுற மூலமாக நீங்கள் வந்து இனிங்ஸ் வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் வெப்சைட் யூஸ் பண்ணுறவங்களாக இருந்தால் அதற்கான பேலன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, இந்த கோடை காப்பி பண்ணி உங்கள் வெப்சைட்டில் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான ரெஃபர் லிங்க் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அப்படி ஷேர் பண்ணி அவங்க ஜாயின் பண்ணுற மூலமாக அவங்க எனி டெபாசிட் பண்ணாங்க அப்படின்னா சம் ஆஃப் கமிஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஆட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் ஜிஹெச்எஸ் பவர்ஸ் எதாவது வந்து பை பண்ணாங்க அப்படின்னாலும் உங்களுக்கு சம் ஆஃப் பவர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஆட் ஆகும். அதை பொறுத்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மைனிங் ஸ்பீடும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஸோ இந்த சைட்டில் வந்து ஒர்க் பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு இனிங்ஸை வந்து எடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த சைட்டில் வந்து ஒர்க் பண்ணுங்கள், முடிஞ்சளவுக்கு உங்கள் ஃப்ரெண்டையும் வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் ஜாயின் பண்ண வைங்க. ஓகே நண்பா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் அப்படின்னா வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப நன்றி நண்பா.